இவ்வளவு பேச இல்ல, நீ ஏன் நானும் பண்ணிக்கோ, நீயே கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் இருந்துக்கோ, நீயே ஹோஸ்டா இருந்துக்கோ, நீ கேமராவும் பிடிச்சிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன் இந்த ஷோ, நீங்க வேற யாரும் வேணாலும். You are showing personal vengeance on this show. Personal vengeance kada nee yaar. Dive sir off pandra. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மேட்சோட ஓவர் வியூக்கில் போகலாம் மிஸ்டர். ஓவராக பேசலாம். சரி போங்க ஓவர் வியூக்கில். ஓவர் வந்து நேற்று டாஸ் வந்து சென்னை ஜெயிச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் பால். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆகட்டும், இஷான் கிஷன் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஓவரே அவுட். போத் ஆஃப் தம் கான் ஃபார் டக். மும்பை பேட்ஸ்மேன் வந்து ப்ரிப்பேர்டான பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராவோ ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் முகேஷ் சௌத்ரி கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் ரெண்டு பேக் டு பேக் விக்கெட் எடுப்பாங்க, நம்ம நினச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ முகேஷ் சௌத்ரி வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ்ல இருந்து வந்து ஒரு பவுலர். அது முகேஷ் சௌத்ரி நினச்சு பார்த்துருக்க மாட்டோம் நான் சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூரியகுமார் யாதவ் மட்டும் தேர்ட்டி அடிச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம ஷோல முன்னாடியே திலக் குர்மான் சொல்லி அவர் வந்து பிப்டி அடிச்சாரு, அதனாலதான் மும்பையோட ஸ்கோர் வந்து ஒன் ஃபிஃப்டி. அண்ட் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சென்னை போலஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் அந்த பிச்சுக்கு வந்து 155 வாஸ் அ குட் டோட்டல். சென்னை பேட்ஸ்மேன் வந்தாங்க, வந்த ஃபர்ஸ்ட் பாலே ருத்ராஜ் கைகோட் வர்ஸ்ட் ஸ்டார்ட். அது எனக்கு எனக்கே சோகமா இருந்துச்சு. அப்பதான் ஸ்டாட்ஸ் எல்லாம் போட்டாங்க, ருத்ராஜ் கைகோட் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்திருக்காரு பார்த்தா, திடீர்னு நடந்து போயிட்டு இருக்காரு பார்த்தா, அவர் அவுட் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் பால்லயே, ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் என்ன அடிச்சாங்கல்ல. சரி சரி தோனி இந்த அடிச்சிடலாம். ஓவர் வியூ நீ சொல்லுமா நான் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. கம் ஆன் கம் ஆன், டோன்ட் டென் டோன்ட் டெ டென்ஷன். எஸ் ஓகேவா. அதுக்கு அப்புறம் ராபின் உத்தப்பா ஆகட்டும், ராய்டு ஆகட்டும், ரெண்டு பேத்தையும் டீசன்ட் நாக். பட் மேட்ச் எப்படி போச்சுன்னா மொமெண்டம் எங்கேயுமே வந்து சென்னைக்கு ஷிஃப்டே ஆகல. ஏன்னா மும்பை அந்த சைடு வந்து விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாங்க, கண்டினியூஸ் ரெகுலராக விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராயுடும் உத்தப்பா அவுட் ஆனதுக்கப்புறம் ஜடேஜா ஆகட்டும், சிவம் தோக ஆகட்டும் அந்த வேகத்திலே திரும்பி போயிட்டாங்க. ஸோ தோனி அண்ட் பெட்ரியஸ் இருந்தாங்க. நம்ம லாஸ்ட் மேட்ச்சுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் பார்த்தியா, அவர் சொன்னோம் பார்த்தியா, பெட்ரியஸ் உள்ள கொண்டு வந்தால் ஒரு நல்ல மூவாக இருக்கும்ட்டு அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, கேட்டாங்க எங்கள் எக்ஸ்பர்ட்டோட. சூப்பர் சூப்பர். ஸோ கடைசி ஓவரில் வந்து 17 ரன்ஸ் அடி வேண்டி இருந்துச்சு. வழக்கம் போல தோனி வந்து செம்மையாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் பால் வின். முகேஷ் சௌத்ரி. ஏன்னா நம்ம எல்லாம் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருந்திருக்காரு. ஓகே ஃப்ளாப் ஷோ, ஃப்ளாப் ஷோ நான் சொல்கிறேன். ரோஹித் சர்மா கேப்டன், நத்திங் டூயிங். ஏன் அவர் எப்பவுமே வந்து நீ இப்படியே பேசிட்டு இருக்க, ரோஹித் சர்மா ஆகட்டும் மும்பை ஆகட்டும் அவங்க ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை, ஏன் அப்படி பேசிட்டு? ஏன்னா அவங்க ஒன்றும் பண்ணலையே. புரியல எப்பப்பா இப்படிதான் ஒரே டீம் பயாஸ்டா பேசிட்டு இருக்கா, அதுக்கு எதுவும் சென்னை பீப்புள் ஷோட ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் என்ன, எந்த டீமுக்கு நம்ம பயாஸ்டா பேசக்கூடாதுன்னு தெரியும். நீங்கன்னு இல்ல இல்ல, பெங்களூர் மேட்ச் எடுத்தா ஃபாஸ் பத்தி பேசினா அவர் சென்னையில இருந்து போனவர். அப்புறம் எது, அப்ப சென்னையை பத்தி தான் பேச போனா, நம்ம சென்னைக்கு மட்டும் ஷோ பண்ணிட்டு போயிடலாம். இல்ல உங்களுக்கு கிரிக்கெட் பத்தி அப்படி என்ன தெரியும்? அதுதானே ஃபார்மேட் ஆஃப் தி ஷோவே. நீங்க ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட், இப்ப எனக்கு தெரிஞ்சதா நானே ஷோ பண்ண மாட்டேன். பிரெடிக்ஷன் பத்தி எல்லாம் நீ தான் பேச போறனா, அப்ப நீயே எடுத்துக்கோ, நீயே கிரிக்கெட் பத்தி, இல்ல நீ ஹைலைட், நீயே மேட்ச் பத்தி வந்துருமா, நீயே ஆங்கரும் பண்ணிக்கோமா. நீ ஆஃப் பண்ணிடா, இதுக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை பண்ணோ, டென்ஷன் ஆனோ கிடையாது. எவ்வளவு ஷோஸ் நாங்க பண்றோம், இதெல்லாம் உங்களுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு ஷோ ஆனாலும் பண்ணிக்கோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த ஷோ பத்தி தான் நான் பேசுறேன், இந்த ஷோக்கு மட்டும் நீங்க வாங்க. உங்க வேலை என்ன, அதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணுங்க. யாருமே இங்க டிஃபைன் பண்றது இல்ல, இல்ல டிஃபைன் பண்ணல, டிஃபைன் இல்ல. அப்புறம் எது, ஒன்னு ஹோஸ்ட் தான் போறாங்க, என்ன கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் போறாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணுங்க போதும். உங்களுக்கு வாய்க்கிறோம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்களா? அப்ப நீங்களே கேமரா முன்னாடி வச்சு பேச வேண்டியது எதுக்கு? நீங்க இங்க ஹோஸ்ட் பண்றது தானே இருக்கு, அதை மட்டும் நீ பண்ணு. ஹோஸ்ட்ன்ற நீங்க கான்செப்டே கிடையாது. அப்புறம் எல்லாத்துக்கும் மீம் போடுறீங்க, எல்லாத்துக்கும் நடுவுல வந்து இந்த எடிட்டர் இந்த கேமராமேன் வைக்கறாங்கல, நான் தான் கண்டென்ட் குடுக்குறீங்க. இல்ல எல்லா நீங்க நடந்த மேட்ச் அப்படி தான் சொல்றீங்க. சரி இந்த ஷோ, அப்ப நீ இவ்ளோ பேச இல்ல, நீ ஏன் நானாலும் பண்ணிக்கோ, நீயே கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் இருந்துக்கோ, நீயே ஹோஸ்டா இருந்துக்கோ, நீயே கேமராவும் பிடிச்சுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ.
நான் கிளம்பி இந்த ஷோ நீங்க வேற யார வேணாலும் பண்ணிக்கோ. எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன்? இறங்க பேசி தான எனக்கு. நீங்க இவ்ளோ நேரம் பேசுறீங்க. ஆமா பேசுறேன். நான் பேச கேட்கவே இல்ல. நீ கேக்குற மாதிரியே பேச மாட்டீங்க. நீ எந்த விஷயத்தை நீ கரெக்ட்டா பேசுறீங்க? You are showing personal vengeance on this show. Personal vengeance கரெக்ட்டா நீ இவ்ளோ நாள் இவ்ளோ நாள் இந்த ஷோ வேற ஒரு ஹோஸ்ட் அவ்வளவுதான். உனக்கு என்ன பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு? Then why are you doing this? அட்லீஸ்ட் ஒழுங்கா டைம் குறறதால கீப் அப் பண்ணு. நீ வந்து ஒரு ஷோ முதல்ல ஒழுங்கா பண்ணு. எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க ஆபீஸ்ல. ஏதாவது ஒரு குரூப் டே பண்றீங்க நீ. ஆக்சுவலி ஒரு உண்மையில கோவம்லாம் பண்ணல, ஒரு செக்மெண்ட்டுக்காக வச்சதுதான் இந்த பிராங்க். இனிமேல் நான் வச்சு சேரேன். இதுக்கு தாங்களும் ஒரு மூல காரணம் டைரக்டர் சொன்னதே பண்ணிட்டாங்களா? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஹே ஃபைனலி யார் ஜெயிச்சாங்க சொல்லுங்க. சென்னை நேத்து எந்த மேட்ச் நினைச்சே மறந்துட்டியா? இல்ல இல்ல நாளை அது பேசறதா இல்ல. சரி இன்னைக்கு மேட்ச் யார்? ராஜஸ்தான் வெர்சஸ் டெல்லி. ராஜஸ்தான் ஜெயிப்பாங்க. அடிச்சு போகும்ல. அண்டில் தென் திஸ் ஆர்ச்சி மிர்ச்சி ஆஷ் அண்ட் விஜய். பை பை.